புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மே ஜூன் மாதங்களில் உச்சம் தொட்ட கொரோனா தொற்று அதன் பிறகு வெகுவாக குறைந்தது. கடந்த சில மாதங்களாக 50-க்கும் குறைவாகவே பாதிப்பு இருந்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என பண்டிகைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா மற்றும் ஒமிக்ரோன் பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதனால் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைகளை கொண்டாடி சென்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் தற்போது கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் ஒற்றை இலக்கு எண்களில் பதிவாகி வந்த தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தற்போது மீண்டும் உயர்ந்து வருகிறது. இன்றைய தினம் புதுச்சேரியில் புதிதாக 129 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனிடையே நேற்று முன்தினம் புதுச்சேரி துணைநிலை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி அரசு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் புதுச்சேரியில் உள்ள மால்கள், வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள், பார், கலையரங்கம் உள்ளிட்ட இடங்களில் 50% பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் வாகனங்களில் 50% பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கோவில்களில் பக்தர்கள் இன்று கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் எனவும், பள்ளிகளில் கொரோனா வழிகாட்டுதல்களை பின்பற்றி வழக்கம் போல் வகுப்புகளை நடத்தலாம் என்றும் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது.